Yeah.
உங்களுடைய பாடல்களை டூம் இருந்து கேட்கும்போது என்ன தோணுச்சு தெரியுமா? நீங்க பாட்டை பார்த்து நீங்கள் காலையிலிருந்து செய்த வழிபாடு ரூம்லிருந்து கேட்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. வானவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. அப்ப நல்ல இன்னைக்கு நேற்றைக்கு விட இன்றைக்கு செடிக்கு அதிகமாய் ஆர்வமாயிருக்கிறீர்கள். உண்மையாக சந்தோஷப்படுகிறோம். நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அதனால நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், உடலை எவ்வளவுக்கு எவ்வளவு அசைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அபிஷேகம். அதனால ஆவியானவர் அசைவுகளோடு இருப்பார். ஆமாவா? ஆவியானவர் எப்படி இருப்பாரு? அசைவுகளோடு இருப்பார். அதனால முதல்ல நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம், பூமியின் உருவற்றதும் வெறுமையாக இருக்கும் பொழுது நீரின் மீது ஆண்டவர் அசைவுகிறார். வெந்தபூசி திருவிழாவினுடைய போது அவர்கள் எல்லாரும் ஸ்டாக்னேஷன், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை ஸ்டாக்னேஷன். ஸ்டாக்னேஷன் என்னது? தேங்கிறது. வெரி குட். ரொம்ப தழகான வார்த்தை, தேங்கி நிற்கிறது. தேங்கி நிற்கும் நம்முடைய தேர், நம்முடைய ஆசைகள், நம்முடைய பவர், நம்முடைய திறமைகள் எல்லாம் தேங்கி போயிருக்கும். அப்படி ஒரு மாதிரி தேக்கம். ஆனால் ஆண்டவருடைய அசைவு வந்துச்சு வச்சுங்க, அவர்கள் என்ன செய்கிறாரு? அவர்கள் ரூமை திறந்து வெளியே வந்து பிரசங்கிக்கிறார். அசைவுகள், அசைவுகள் இருக்கு. யாரெல்லாம் ஆண்டவர்கள் இருக்கணும் அவங்க அசைவுகள் இருக்கு. மென்மையான அசைவுகள் மட்டுமல்ல, வெறும் ஆழமான பார்ப்பன அசைவுகள் கூட இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, கத்தோலிக்கு நல்லா கவனிக்க வேண்டும். யாருக்கும் ஆவியானவர் குத்தகைக்கு விடப்படவில்லை. ஹல்லேலூயா. ஒரு சில சொல்றாங்க, இவருக்கு மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் இருக்கா இல்லையா? எத்தனை அருள் சாதனங்கள் இருக்கிறது? இன்றைக்கு நாம் ஒரு சில விஷயங்களை சிந்திப்பதற்கு முன்பாக ஒரு நெஞ்சில் கை வைத்துக் கொள்ளுங்க. நெஞ்சில் கை வைத்து இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு அவர் தட்டு முடிஞ்சோம். இந்த நாள் சீக்கிரமாய் முடிந்து போகும். நம்முடைய தியானம்ன்றது நேற்றுக்கு ஆரம்பிச்சு ஒரு நாள் முடிஞ்சு இப்ப ஆரம்பிக்கிறோம். மணி 9:30 அப்படின்றது மணி பிரே அப்படின்றதுல லஞ்ச் பிரே முடிஞ்சிடும். போட்டுட்டே இருப்பாங்க விதைகள் வந்துட்டே இருக்கும். அந்த விதைகளை பெரிய ஆள் வெளிச்சமாக மாற்றுவது நம் கைகளை வாங்கி அதை உள்வாங்கி போட்டுக் கொள்ள வேண்டும். கொடுத்த முத்திரையும் அவருக்கென்று ஒரு முத்திரை இருக்கு. அது என்ன முத்திரை? அவருடைய சின்னம் என்ன? அவருடைய முத்திரை என்ன? சிலுவை. அதனாலதான் சிலுவையை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்படும். சிலுவை நம்ம நல்லா அடிக்க பார்க்கணும். சிலுவை தான் நம்ம முத்திரை. நம்முடைய சின்னம் என்ன? நல்ல கண்ணு உயிரை சொல்லுங்க. நம்முடைய முத்திரை என்ன? சிலுவை. எல்லாரும் சொல்லுங்க. சிலுவை இல்லாமல் ஏசி இல்லை, ஏசி இல்லாமல் சிலுவை. இன்னைக்கு கிறிஸ்து வளர்ந்துருக்குன்னா அவர் சிலுவையை மறித்தார். அதனாலதான் கிறிஸ்துவம் இருக்கு, கத்தோலிக்கம் இருக்கு. அவருடைய சின்னத்தையும் என்னுடைய சின்னத்தையும் ஒன்னா கலந்துற இடம் தான் இங்க கலக்கிறோம். எத்தனை இடத்துல கலக்கிறோம் பாருங்க சொல்லுங்க. நெற்றியில் கலக்கிறோம், அடுத்தது வாயில் கலக்கிறோம், அடுத்தது இதயத்தில் கலக்கிறோம், அப்புறம் கலக்கிறோம், அடிக்கடி கலக்கிறோம். இதுக்கு சொல்றாங்க அர்த்தம் என்ன? இந்த அர்த்தத்தை நல்லா கவனிங்க. இப்ப சின்ன குழந்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் ஏன் செய்யணும்? ஒரு சமயத்தில் இதெல்லாம் சொல்றது ஏன் என்று நம்ம கட்டுப்பட வேண்டும். ஒன்று, இந்த முத்திரையும் இயேசுவின் முத்திரையும் ஒன்றாக கலந்து நெற்றியிலே போடுகிறோம். இந்த இதுக்குள்ள என்ன இருக்கு? நெற்றியில போட்டால் என்ன அர்த்தம்? மூளை இருக்கு. மூளையில என்ன வரும்? என் சிந்தனையை ஆசீர்வதிக்கானவரே. எனது என் சிந்தனையை ஆசீர்வதிக்க, என் சிந்தனை இங்க இருந்தா எல்லா சிந்தனையும் வரும். என் சிந்தனை நல்ல தலையை காண்டது. அதுக்கு ஒரு சீல் போடணும், ஒரு சீல் போடணும். பழைய பாடலை விடுதலை பயண நூலிலே எடுத்துக் கொள்ளுங்கள். விடுதலை பயண நூலிலே பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம்
ஒன்றாவது வசனத்திலிருந்து படிங்க. முத்திரைகள் நாம் படிக்க வேண்டும். படிங்க, இப்போ சேர்ந்து சொல்லுங்க. எகிப்து நாட்டில் சத்தம் பத்தாதம்மா, சத்தம் பத்தாது. எகிப்து நாட்டில் இருக்கிறதோ அங்கெல்லாம் அழுத்தம் அதிகம். ஒரே மகன், உன் ஒரே மகன்,
இந்த வார்த்தை இந்த பட்சம் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வர வேண்டும்? நீ பலி கொடுக்க வேண்டும், அவனை எரிபலியாக்க வேண்டும், அவனை பாவம் போக்கும் பலியாக்க வேண்டும். இதெல்லாம் மனதில் வந்துடும். பலியாக்க வேண்டும். ஓ ஆண்டவரை ஒரு சோதனை கொடுத்த உடனே அவர் ஓடுகிறார். கஷ்டப்பட்டாலும் கூட்டி கொண்டு செல்லுற மலைக்கு போறாரு, விறகு எடுத்துட்டு போறாரு, அதெல்லாம் செய்யறாரு. செஞ்சதுக்கு பிறகு அவர் எப்போது ஆண்டவர் அவரோட பேசுகிறார். 9வது வசனம். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். நல்லா கொஞ்சம் ஒரு முறை ஆலயங்களை குறித்து நான் சற்று பேசிக் கொண்டிருக்கும் போது, ஆலயங்கள் ஏன் நம்ம கோயில்ல வந்து ஜபம் செய்ய வேண்டும், யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஏன் கோயில்ல வந்து நாம் ஜபம் செய்ய வேண்டும்? ஏன் வீட்டுல கடவுள் இருக்காரா? 6 லட்சணங்கள் முதல் லட்சணம் என்ன? சர்வேஸ்வரன் தானா இருக்கிறார், துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், சரீரம் இல்லாமல் இருக்கிறார், எங்கும் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அப்படின்னு என்ன வெளியே மாத்திக்கிட்டு இருக்காரா? இந்த சிஸ்டர் ரூம்ல இருக்காரா? பின்னாடி இருக்காரா? ரோட்ல இருக்காரா? இருக்கார். எங்கும் வியாபித்து இருக்கிறார். அடுத்தது அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இதுவே
அவர்களுடைய பிரசனம் அதிகமாக இருக்கும். அதனால்தான் ஒரு சில இடங்களில நாம் போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை அதிகமாக உணர முடிகிறது. ஒரு சில இடங்களில் ஆண்டவருடைய பிரசனத்தை அதிகமாக உணர்ந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. காரணம், தண்ணீர் பூமி முழுச இருக்கிற மாதிரி கடவுளுடைய பிரசனம் உலகம் முழுவதும் வியாபித்து இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கடவுளுடைய பிரசனத்தை ஈஸியாக வாங்கிக் கொள்ள முடியும். நீ கோயில் போய் கர்த்தன் முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, பவர் அதிகமாகும். நீ வெற்றி கிரவுண்ட்ல போய் செய்யறதை விட ஒருவேளை சினிமா தியேட்டராக இருந்திருக்குங்க, இந்த இடம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அல்லது சினிமா தியேட்டர். சினிமா தியேட்டர் நம்ம வந்து ஹாலா மாற்ற முடியும், அந்த ஸ்கிரீன் மட்டும் மாத்திட்டு ஒரு ஸ்டேஜா போட முடியும். அங்க நம்ம தியானம் நடத்துறோம், அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், பிரசன்ஸ் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஏன் கம்மியா இருக்கு? ஏற்கனவே அந்த இடத்துல ஏகப்பட்ட தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். இதே தியானத்தை நீங்க போய் கற்கரை முன்னாடி நடத்தி பாருங்க, பயங்கரமா இருக்கும். காரணம் என்ன? பவர்ஃபுல். அந்த இடத்துல ஏற்கனவே அபிஷேகம் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் கோயிலுக்கு அவர்கள் சொல்கிறார், நம்ம எல்லாம் இந்த இடத்துல நிறைய சாத்தோடு சொல்லுவாங்க, பாரு நம்ம கோயிலுக்கு போக தேவையில்லை, வீட்டுல இருந்து பண்ணலாம், பண்ணுங்க. ஆனா ஒரு சமயம் நீங்க 1000 அடி தோண்டணும், ஆனா நீங்க கோயிலுக்கு போய் 100 அடிக்கு 10 அடி தோண்டினாலும் கண்டிச்சோம் பிச்சுக்கிட்டு வரும் பிரசன்னம் அங்க. அதனாலதான் நீங்க ஜெபமண்ட போய் என்னுடைய ஆசார் வரும் ஆசிரியர் ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நல்லா ஜெபம் பண்றியாப்பா, பல ஜெபம் பண்ணுவேன், பத எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், பத காலையில ஜெபம் பண்ணுவேன், பத நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவேன், பத இடையில ஜெபம் பண்ணுவேன், தனியா போய் ஜெபம் பண்ணுவேன் பண்ணுவேன், பத கொஞ்ச நேரம் பண்ணுவேன். ஒரு சமயத்துல என்ன ஜெபிக்கிறோம் கூட தெரியாது, பாரு சும்மா நான் ஜெபம் பண்ண மாட்டேன் பாரு அவர் சொன்னார். நீ என்ன ஜெபிக்கிறோம்னு தெரியாம இருக்கும்போது கூட சும்மா கோயில்ல வழியில போகுங்க, ஒரு சர்ச்ச பார்த்து நீங்க கோயிலுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருக்கீங்க, 5 நிமிஷம் உட்கார்ந்துருங்க, 5 நிமிஷம் உட்காந்து நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சும்மா பாருங்க, வெறுமனே சும்மா அப்படின்ற வார்த்தை பைபிள் இடத்துல இருக்கு. எங்க தெரியுமா? விடுதலை பயணம் 14:14 எழுதிக்கல, வீட்டுல கொண்டு ஒவ்வொன்றாவது கணேஷன் படிச்சுட்டே இருக்கு. 14:14 ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள். பழைய மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு? சும்மா இருக்க, சும்மா இரு, கோயில போறியா, கோயில ஜெபிக்கவே தெரியாது, நீ கோயில் போயிட்டு ஜெபிக்க தெரியல, என்ன செய்ய வேண்டும், சும்மா இரு, கோயில சும்மா உட்காரு. அந்த சாமி எனக்கு நல்லா சொன்னேன், நீங்க போய் சும்மா உட்காருங்க ஃபாதர். காரணம், ஒரு செங்கல் அல்லது ஒரு பெரிய கற்கள் சூரிய வெளிக்கு வெளியே வைக்கப்படும் பொழுது அன்னைக்கு சாய்ந்த வரைக்கும் அந்த கல்லு ஏதாவது வேலை செய்யுமா? வேலை செய்யாது, சும்மா தான் இருக்கும். ஆனா சாயந்தரம் போய் அந்த கல்லு தொட்டு பாருங்க, சூடா இருக்கும். நீங்களும் கல்லு மாதிரி கோயில் சும்மா கடவுளுடைய பிரசனத்தை மட்டும் உட்கார்ந்தா போதும். அதனால கோயில் எங்க பார்த்தாலும் பிரியமானவர்களே, கோயிலுக்கு போக வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்களே, ஒரு சமயத்துல நிறைய பேர் அப்படி பெண்ணங்காவாத ஆசைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கோயிலுக்கு போக வேண்டுமா, கோயிலுக்கு பல போக தெரியல, வீட்டுல ரீச் பண்ணலாம், எல்லா வீட்டுலையும் செய்யலாம், செய்யுங்க. ஆனா சூரியத்துக்கு ஒரு இடத்துல சூப்பரான இடம் இருக்கு, உங்களுக்கு குளிர் அதிகமா வேணும்னா நீங்க போன ஊட்டிக்கு போக வேண்டும், நல்ல கொடுமையா இருக்க வேண்டும், நல்ல சூடு வேணும், நீங்க நம்முடைய நாட்டு மாவட்டங்களுக்கு வரலாம். அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஆண்டவர் உங்களுடைய நீங்க வெறுமனே இருந்தாலும் உங்களை வெப்பம் ஏற்றுவா, அதற்கான இடம் தான் ஆலயமாக இருக்கிறது. சும்மா உட்கார்ந்தா போதும், அன்னைக்கு சாயந்தரம் பார்த்து கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சா போதும். ஆடு பிரச்சனை, ரெண்டு நாள் உட்காந்துருக்கீங்க, நீங்க சும்மா தான் உட்காந்து ஒரு ஆள் தூங்குவீங்க, ஒரு சில நல்லா உட்காந்து தூங்குவாங்க, யாரும் தூங்குறதுல உண்மையாக எல்லாம் நல்ல தெளிவா இருக்கு. ஒரு ஆள் தூங்கினா கூட ஆண்டுடைய பிரசன்னம் வெறும் கருங்களிலே எவ்வாறு செயல்படுகிறதோ அதே மாதிரி செயலாக்கம் உங்கள் மீதுமே மீது இருக்கும். சும்மா உட்காந்தா எனக்கு ஒரு மாதிரி ஒண்ணு ஜப்பான் இருக்கு இல்ல, பரவாயில்ல சும்மா உட்காந்துருக்கேன் கொஞ்ச நேரம், வேணா சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்காந்து பாருங்க, சாயந்தரம் போகும்போது உங்கள் முகம் எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும், ஆண்டுடைய வண்ணம் என்று மீது. அதனால இந்த வார்த்தை என்ன சொல்கிறது இப்ப தொடங்கினவள், இப்ப பாத்தீங்க யாக்கோபு அந்த இடத்துல ஆண்டவரை கண்டுபிடித்தார், அதனால அந்த லூசி என்று பெயர் பெற்ற அந்த இடத்தை என்னென்று மாற்றுகிறார், பெத்தேல் என்று மாற்றுகிறார். கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு. இப்ப எடுத்துக் கொள்ளுங்கள், அதே ஆபிரகாமுடைய வார்த்தையிலே, ஆபிரகாமுடைய 22:9 ஆபிரகாமுக்கு சொல்லிய அந்த இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அங்கே அவர்களிடம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல்
ஆண்டவர் நம்மில் செயலாற்றுவார். நம்ம வந்தா செயலாற்றிடுவாரா, முழுமையா அபிஷேகம் கொடுத்துருவாரா? இன்னும் கொஞ்சம் ஆயுதம் அனுப்பி வரணும். G
அழைக்கிறார். மிஸ்ஸே என்று அழைக்கிறார். செல்லமா, இங்கே சாராளுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று இளவரசி, இன்னொன்று அவள் நச்சரிப்பு செய்யக்கூடியவளாக இருந்தார். நச்சரிப்பு செய்யக்கூடியவளாக இருந்தார், அதனால அவளுக்கு பேர் நச்சரிப்பு. அதுக்கு பேர் ரெண்டு அர்த்தம். ஒன்னு சாராள, என்ன அர்த்தம் இளவரசி, இன்னொரு அர்த்தம் நச்சரிப்பு. ஏன்? ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவருக்கு. சாரா உடனே பறக்கல, உடனே என்ன சொன்னாங்க, வேலை கழிச்சு போனாங்க, பழைய குழந்தை பிரித்து போனாங்க. உடனே இவரும் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நல்ல கேட்க, ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவர் தான் செஞ்சாரு. ஒரு சமயத்து கணவன் மாதிரி நல்லா கவனிக்கணும், மனைவி என்ன சொன்னாலும் அது கொஞ்சம் கேட்டுக்கணும், அது கொஞ்சம் பார்க்கணும்னா எடுத்துக்கணும். மாதிரி சாராய்க்கு ஆகார் என்னும் பணிப்பெண் ஒருத்தி இருந்தால், சாராய் ஆகார் நாமிடம், யாண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், ஆகவே இந்த பணிப்பெண் உழவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும். இப்ப பொண்ணை தன்னுடைய மனை தன்னுடைய வேலைக்காரி அவர் கொடுக்கிறார், அதையும் ஏற்றுக்கொண்டார். ஆபரகம் ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே இதை எடுத்துக்கிட்டுமா? ஆண்டவர் சொன்னார், எடுத்துக்கப்பா, மனைவி சொல்ற மாதிரி செஞ்சுக்கப்பான்னு சொன்னார். ஆண்டவர் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சாராய்க்கும் அவருடைய பிள்ளை அவரா சாராய், சாராயை ஆகாசாற்றி கேலி செய்வதாக உணர்ந்து கொள்வது. சாராய் போய் என்ன கேட்கிறாங்க, ஆபரகம் அந்த பொண்ணை விரட்டி விடுங்க, விரட்டி விடுங்க என்று சொல்லும் பொழுது உடனடியாக ஆபரகம் நேர இடத்துல பார்ப்பவாரு, ஆண்டவர்கிட்ட போவார். அந்த வார்த்தை எங்க இருக்கு நம்ம ரொம்ப படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் மனைவியை, அவளும் என் மனைவி, என் பையனையும், ஈசாக்கையும் ஒரு விரட்டி விட சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, விட்டு அவ என்ன சொல்றாரோ அதை செஞ்சு பிரச்சனை வரக்கூடாது. ஒரு சமயத்தில் கணவன் மனைவி மாறி நல்ல டிஸ்கஷன் பண்ண வேண்டும், நல்ல ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ண வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் ஒருத்தர் உரையாடி கொள்ள வேண்டும், உரையாடி கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் என் மனைவி விரட்டி விட வேண்டும் என்று சொல்லுகிறார். விட்டுப்பா, சொல்ற மாதிரி செய்யும், சொல்ற மாதிரி செய்யும். இப்போ சாரா என்ற அழகான பெண்மணி, ஏவாள் என்ற ஒரு அழகான பெண்மணி, மரியாள் என்ற ஒரு அழகான பெண்மணி. அதனால்தான் மரியாளுக்கு ஒரு பேர் இருக்கு, அது புதிய ஏவாள். இப்ப தொடர்ந்து படிக்கலாம். 9வது அதிகாரம் ஆண்டவர் படி 22வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆபிரகாம் விரதை கட்டணை அடிக்கும் பொழுது அவருக்கு ஆசீர்வாதம் வரவில்லை, அவர் மீது படுக்க வைக்கும் போது ஆசீர்வாதம் வரவில்லை, ஆனா எப்போது ஆசீர்வாதம் வந்துச்சு, வாழை எழுத்து தூக்கி இழுத்து போது ஆண்டவர் சொன்னார். என்ன வார்த்தை படிங்க, அப்போது ஆண்டவரின் தூது வாழை என்று கூப்பிட்டிருப்பார். ஆண்டவர் அவசர அவசரமா கூப்பிடுறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு டைம் ஒரு வார்த்தை முன்னாடி உன் மகன், இரண்டாவது வசனத்துல உன் மகன், நீ அன்பு கூறுகிற ஒரே மகன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப அழுத்தம் கொடுக்கிறார் அர்த்தம். இதே இடத்துல ஆபரகாம், ஆபரகாம் எப்படி கூட்டுவாரு, கத்தி கத்தி எடுத்துட்டு கழுத்து நெத்து குத்த போறாரு, எப்படி கூட்டுவாரு, எப்படி கூட்டுவாரு, செய்யாத செய்யாத உங்க குழந்தை ஏதாச்சும் போய் ஒரு நெருப்பு தொட போகுது, எப்படி சொல்லுவீங்க, அவசரம், ஒரு பதஸ்டம். இங்க ஆபரகாம், ஆபரகாம் அப்படின்னு இருக்கிறதுக்குள்ள அவங்க தீர்ப்பு இல்ல. நிறைய சமயத்துல நம்ம ஆண்டவர் மனித கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் ரொம்ப. அதனால பேருவை பார்த்த ஆண்டவர் சொல்வார், ஆண்டவர் நல்ல பேருவை பாராட்டினார். சீமோன் என் நீ என்ன யாருன்னு சொல்ற, அப்ப ஆண்டவர் சீமோன் சொன்ன பேருவை சொன்னார், என்னது நீயே மெசியா, உடனே ஆண்டவர் எப்படி பாராட்டுறவர, உனக்கு இதை மனிதர் வெளிப்படுத்தவில்லை, மேலிருந்து உனக்கு அருளப்பட்டது, மேலிருந்து ரொம்ப அருள் அன்பு வெளிப்படுத்தினாங்க பாராட்டார். இன்னொரு முறை திட்டு திட்டுற, எப்படி ஆண்டவரே உன்னை சிலுவையில் சாவதற்கு நான் விட மாட்டேன், அது ஒரு கால் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் எப்படி பேச, மனிதனாயும் இருந்த முழுமையாக மனிதன் முழுமையான கடன் அவ மனித கண்ணோட்டத்தில் பார்த்தோம் நிறைய விஷயம் புரியும். இங்க மனித கண்ணோட்டத்தில் பாருங்க, கத்தி எடுத்து குத்த போற சமயம் அவசர அவசரமாய் பதட்டமாய் ஆண்டவர் அழைக்கிறார். அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிருக்காரு, நல்ல கவனிங்க, நீங்கள் கேட்கிற விஷயங்கள் பல சமயங்கள் கிடைக்கல, அபிஷேகம் கிடைக்கல, ஏன் நீ கடைசி பாயிண்ட் வர வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். ஆண்டவர்
நம்முடைய ப்ராசஸ் பண்ணுவதே நம்ம ஜபங்களை நம்ம வார்த்தைகளை நம்ம எண்ணங்களை எல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ப்ராசஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரில் எல்லாம் நீங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு தனி வரும் பாருங்க. இப்ப நீ கொடுத்தாலே போச்சு. ஒருத்த காலை பிடிச்சி கெஞ்சுக்க ஒரு ஆள் பைபிள்ல காலை கொடுத்தாதான் நீ விடுவேன். யார் அவரு ஆமா இது ஒருத்தர் காலை பிடிச்சி கெஞ்சினாரு அவர் யாரு காலை பிடிச்சி கெஞ்சினாலும் ஒரு ஆள் தெரியுமா தெரியாது. காலை பிடிச்சி நீ ஆசீர்வதித்தாள் வழிய மதன் பெரியார் அந்த அம்மா காலை பிடிச்சி உன் அவர் கால்களை கட்டி பிடித்துக் கொண்டு அவரை கட்டி விடாம பிடிச்சி நீ என்னை ஆசீர்வதித்தாள் வழிய நான் உன்னை போக விட மாட்டேன் என்று ஜெபிக்க ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் என்ன எலியா. எலியா பைபிள் நிறைய படிப்பட்டிருக்காங்க. யாக்கோபு பிரைஸ் தி லார்ட் அதிகாரம் 9வது வசனம் யாக்கோபு சென்று
இந்த கடைசியில வருகிற அந்த மகனுக்கு பதிலாய் ஒரு ஆடு பலியாய் போகிறது. அப்ப இந்த ஆடு யாரா இருக்கும்? ஒரு பழைய புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு வெளிப்பாட்டினுடைய ஒரு செய்தி இங்க வச்சிருக்கார் ஆண்டவர். ஒருத்தர் பலியாக வேண்டும், உனக்காக ஒருத்தர் பலியாக வேண்டும். நீங்க பாருங்க வாங்கி பாருங்க, மகன் இருந்து ஊ மகன் இருந்து பதிலாக இன் பிளேஸ் ஆஃப் யுவர் சன் பிஹாவ் யுவர் சன் உன்னுடைய பையனுக்கு பதிலாய் நீ யாரை நான் கொடுப்பேன்? ஒரு ஆட்டு கிடாயை கொடுப்பேன். அந்த ஆட்டுக்கிடாயே அவர் பலியிடுகிறார். இப்ப யாருக்கு யார் பதிலா வந்தாங்க? ஒரே மகன் ஒரு ஆடு, ஒரே மகன் ஒரு ஆடு. இன்னைக்கு நான் சொல்லி சிந்திக்கப்படுது, நமக்காக பலியான ஒரே மகன் ஒரு ஆடு. அந்த ஆட்டுக்கு நம்ம எல்லாம் என்ன பேர் வைக்கிறோம்? இயேசு. எப்படி சொல்லுவோம் அந்த ஆட்டை? செம்மறி குருவியான. அதனாலதான் சொல்லுவாங்க, ஜெபத்துல சொல்லுவாங்க, செம்மறி குருவியான இயேசுவே, செம்மறி குருவியான, செம்மறி ஆட்டுக்குட்டி. செம்மறி ஆட்டுக்குட்டி விடுதலை பண்ண திருவெளிப்பாடு நூலில் இருக்கும், செம்மறி ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் தீர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் புதிய ஆடைகளை தரித்து புதிய ஒரு உலகில் இருப்பார்கள். பாடத்தை தொடர்வோம். இப்போது இந்த ஒரு சின்ன ஒரு டைப்பிங் வந்துச்சு. இந்த பாடத்தை நாம் இன்னைக்கு நாள் முழுவதும் சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போவோம். சிலுவை நண்பர் நம் முதல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு பாடத்தை முன்னோடியாக வைத்து வைத்திருக்கிறார், உன் ஒரே மகன் ஆடை கொடுத்தாரோ. விடுதலை பெற்றதுல நம்ம வந்து வந்து பிரேக் எடுத்து வந்து பார்க்க போகிறோம். காரணம் நேரம் வந்திருக்கோம். நம்ம டீம் பிரேக் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நாம் அடுத்த செய்திகளை பார்க்க போகிறோம். எல்லாரும் பயிலாம் கீழே வச்சுக்கோங்க, பயிலாம் கீழே வச்சுக்கோங்க. இப்போது நெஞ்சோட வைத்து ஆண்டுடைய பிரசனம் நாம் போயிடும். இயேசுவே நன்றி, பரிசுத்தரே நன்றி, ஹல்லேலூயா.
இந்த வீடியோ வெளியே போகிறவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போகிறவங்களுக்கு தெளிவாக போகிறது, இந்த ஆடியோ வார்த்தை தெளிவாக இல்லை என்பதற்கு பல முயற்சிகள் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த சின்ன மைக்கை அங்கே ஒட்டி வச்சுருக்கோம், அங்கேருந்து வர்றது தெளிவாக இருக்குது. ஆகவே இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு கைத்தட்டி பாடுறதுக்கு ஜெபிக்கிற ஆவி வரும், நல்ல ஜெபிக்க முடியும். நல்ல பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ளுங்கள், உடம்படாத விஷயம் பண்ணி சொல்லுங்கள். இந்த சமயத்தில் Hallelujah.
இப்போது மென்மையாக பாருங்க. ஆராதனை ஸ்லோ மோஷன்ல அதிகாரம் 22:1-5 மற்றும்
இது ஆண்டவர்
பழனி நச்சீதி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26-31. யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார். மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம், இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் செய்தி. என்ன செய்யலாம், கையை தூக்கி எனக்கு ஒரு டவுட் ஃபாதர் கேட்கலாம். காரணம், இதை நீங்க நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வளவு அழுத்தமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிவிடும். எடுத்துக்கொள்ளுங்கள், 12 விடுதலை பயணம் 12 ஒரு 2-3 வசனத்துல நாம் வாசித்தோம், 3 வசனம் வரைக்கும் வாசிச்சிருக்கோம். இப்ப கொஞ்சம் தொடர்ச்சி படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. 1, 2, 3. இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தை முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள், அவர்கள் இம்மாதம் 10 குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு ஆடு எடுத்து தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். நல்லா இந்த விஷயத்துல நன்றா ஒரு கவனிச்சுக்கோங்க. ஆடு என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது, இயேசு என்ற செமல். இன்றைக்கு அதனால்தான் 1 செய்தியினுடைய 1 படித்த பகுதி, இப்ப படித்த பகுதி, அது கொஞ்சம் எடுத்துக்கு இதை ஒரு விரல வச்சுக்கோங்க. இப்ப நச்செய்தி படித்ததுல யோவான் 1 யோவான் 1 29 வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளினுடைய ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம், இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். அப்போ ஆட்டுக்குட்டின்னு நம்ம முதல்ல நம்ம வாசிச்சதையும் இப்போ நம்ம பார்க்கிற பழைய ஏற்பாட்டினுடைய ஆட்டுக்குட்டியும் ஒன்று. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்படி மீட்கப்பட போகிறதோ அதே மாதிரி இங்கே வீட்டுக்கு ஒரு, குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும். யார் வீட்டுல ஆட்டுக்குட்டி வளர்க்குறீங்க, கை தூங்க வளர்க்கலையா? யார் வீட்டுல ஆடு இருக்கு, ஒரு சில வீடுகள் இருக்கு, வெரி குட். இப்போ ரொம்ப செல்ல பிராணிகள், ஒரு சில செல்ல பிராணிகள் இருக்கு, ரொம்ப செல்லமா வளர்க்கக்கூடிய பிராணிகள் கோழி, நாட்டுக்கோழி, முயல், அதெல்லாம் பார்த்தோம் என்றால் நம்ம கொஞ்சம் போது சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கட்டுரை ஒன்றை பார்த்தேன், ஒரு குழந்தைகளை கொஞ்சிக்கின்ற வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள்லாம் போட்டிருக்காங்க பார்க்கும்போது, அது ரொம்ப செல்லமா கொஞ்சுகிற, ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை என்று நிறைய வார்த்தைகள் போட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக அழுத்தம் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, செல்ல ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி செல்ல நாய்க்குட்டி, அந்த செல்ல ஆட்டுக்குட்டி, எல்லா குட்டிகளும் ரொம்ப செல்லதான். ஆனால் இந்த செல்ல ஆட்டுக்குட்டியின் போது இந்த ஆட்டுக்குட்டியை கொஞ்சி பாருங்க, கொஞ்சம் சின்னதாக பிறந்திருக்கும் அந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிற, அந்த ஆட்டுக்குட்டியில் கொஞ்சிருக்க ஒரு தனி கலைதான்.
அது ரொம்ப பிடிச்சி அதை தொட்டு தடவி பார்க்கும் பொழுது அது சின்ன குழந்தை மாதிரி இருக்கும். ஆட்டுக்குட்டிகள் எப்போதுமே ஒரு குழந்தை மாதிரி, அது அது பால் குடிக்கிறதா இருக்கட்டும், அவங்க நம்ம கூட பழகிறதா இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டில் ஒரு ஆடு ஒன்று வளர்க்க வேண்டும். அந்த ஆடு இருந்தாதான் சகோதர சகோதரிகளே, உங்க வீட்டில் அந்த ஆடு வளரல, வீட்டிற்கு ஒரு ஆடும் குடும்பத்திற்கு ஒரு ஆடும். இப்படி மாத்தி போடுங்க, குடும்பத்திற்கு ஒரு ஆடும் ஆளுக்கு ஒரு ஆடும் வளர்க்க வேண்டும். இஸ்லாமிய திருவிழாவுடைய சமயங்களிலே அவங்க இந்த ரம்ஜான் திருவிழா நோன்பின் காலம், அடுத்த மாசம் அவங்களுக்கு நோன்பின் காலம் ஆரம்பிக்கும். அடுத்த மாசம் தான் நோன்பு காலம், நமக்கு இப்ப நோன்பின் காலம், அவங்களுக்கு அடுத்த மாசம் நோன்பின் காலம். அந்த நோன்பின் காலத்துல என்ன செய்வாங்க, ஒரு ஆடு ஒன்று வளர்ப்பாங்க. நமக்கும் இஸ்லாமியருக்கும் சம்பந்தம் இருக்கு, நம்முடைய பழைய ஏற்பாடும் அவருடைய பழைய ஏற்பாடும் ஒன்றுதான். நம்ம ஆபிரகாம் சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க, இப்ராஹிம்னு சொல்றாங்க. நம்ம ஈசாக்குன்னு சொல்றோம், அவங்க ஈசாய் என்று சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாய் போட்டு ஒரு ஒரு நபின்னு போட்டா எல்லாம் முடிஞ்சு. பாத்திமா நம்ம சொன்னா அவங்க பாத்திமா பீவின்னு சொல்றோம். நம்ம இயேசுன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஈஷான்னு சொல்றாங்க, ஈஷா நபின்னு சொல்றாங்க. மரியான நம்ம சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, மிரியம்னு சொல்றாங்க. தனி ஒரு ஆளுக்கும் இருக்க வேண்டும். அவர் வந்தாதான் அந்த வீட்டுக்கு என்ன நடக்கும், அவன் வளர்க்கும் போது என்ன நடக்குது பாருங்க. அடுத்தது விடுதலை பயணம், அதே தொடர்ச்சி. எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆட்களை சேர்த்துக் கொள்ளட்டும். ஏழாவது வசனம், அதை வெட்டி அதை எல்லா சபையிலும் வெட்ட வேண்டும். ஏழாவது வசனம், ரத்தத்தில் நீங்க சாப்பிடுங்க கறிய, ரத்தத்தை என்ன செய்ய வேண்டுமா, வீட்டு கதவுல பூசுங்க, நிலைக்கால்கள் பூசுங்க. காரணம் என்ன தெரியுமா, ஏன் இதை செய்கிறார் தெரியுமா, ஏன் இந்த ஆடுகளை வெட்டி ஆடுகளை வளர்க்க சொல்றாரு. அதுவும் பாருங்க, எத்தனை நாளுக்கு முன்னாடி அவங்க வளர்க்க சொல்லி பேணி வளர்த்துருங்க, அது சபைக்கு முன்னாடி வெட்டுங்க, அது ரத்தத்தை எடுத்து பூசுங்க. காரணம் என்ன, நான் இப்ப படிங்க, தொடர்ந்து அதை படிக்கும் பொழுது 12-13 ஏழில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாட்டிற்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்குகள் வரை அனைத்து ஆண் பாலிலே தலைப்பிறப்புகளையும் சாகடிப்பேன். அப்படி படிங்க, எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். இப்போ அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நான் காலையில் நானே சாகடிக்கும் போது
கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. யாரெல்லாம் ஆட்டு வளர்க்கணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்களோ அவங்க வீட்டுல என்ன வராது? கொள்ளை நோய் வராது. பிரைஸ் தி லார்ட். யாரு ஆளுக்கு ஒரு ஆடு வளர்க்கணும் பிரியமானவர்களே? ஆளுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு ஆடு, நல்ல செல்ல பிள்ளைய வளருங்க. அந்த ஆடை நல்ல சாப்பாடு கொடுங்க, அதுக்கு நல்ல செல்ல பிள்ளைய வளர்த்து அதை நல்ல கொழு கொடு வளர்த்துருங்க. அதை எல்லாரும் காண் கொண்டு வெட்டுங்க, அதை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எதிர்மையில பூசுங்க, வீட்டு வாசல பூசுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வளர்க்க வேண்டியது யாரு? இயேசு கிறிஸ்துவின் செம்மறியான ஆடு. நல்ல வளங்க. அதனாலதான் யோவான், இன்னைக்கு யோவான் படிக்கும் போது நான் அவரை தெரியாமல் இருந்தேன் பாத்தீங்களா. நான் நமக்கு தெரியாம இருக்கும், ஆண்டவர் யாருன்னு தெரியாம கூட இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவரை கண்டு கொண்ட நல்ல ஒரு ஆட்டை, அவர் இயேசு என்ற செம்மறி ஆட்டை நீங்க வளர்த்தீங்க. ஆளுக்கு ஒரு ஆடு, எனக்கு ஒரு தனி குட்டி ஆடு, உங்களுக்கு ஒரு தனி குட்டி ஆடு. என்னுடைய வீட்டிற்காக நீங்கள் போராட வேண்டியதில்லை, நான் என் வீட்டிற்காக நானே போராடுவேன். நான் ரட்சிப்படைவதற்காக நானே போராடுவேன். நான் ஒரு ஆட்டுக்குடி வளர்க்கிறேன், நான் புல்லு போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி ஆட்டுக்குடி வளர்ப்பீங்க? இயேசு என்ற செம்மறி குருவியான ஆட்டுக்குடி எப்படி வளர்க்க போகிறீர்கள்? என்னென்ன செய்ய வேண்டும்? நீங்க நல்ல வேதம் வாசிக்க வேண்டும், அவரோடு தங்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் அம்மா கூட சகோதரி கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம்னா என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அவர்களோடு பேச வேண்டும், நல்லா பேசணும். அடுத்தது அவர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, என்னை நான் தெரியப்படுத்தவும் வேண்டும். நானும் தெரிஞ்சுக்கணும், அவங்களையும் அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லணும். நான் இங்கிருந்து வர, என் பேர் இது, என் குடும்பம் இது, என்னுடைய தேவைகள் இது, இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும், என்னையும் தெரியும், என்னை பற்றியும் தெரியும். நிறைய சமயத்தில் அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்களேன். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். பைபிள் அப்படிக்கும் அறிந்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை. யோசேப்பு மரியாளை அறிந்தார், அவருக்கு இயேசு உடல் சம்பந்தமான ஒரு ஆழமான உறவு. ஐ நோ யூ. காயின் தன் மனைவியை அறிந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பிறகு அப்படின்னா அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருந்தார்கள். திருவள்ளி பாடல சொல்லுகிறேன், யார் மணவாளன், அந்த ஆட்டுக்குட்டியுடைய மனப்பெண் யார் என்பதை நான் சொல்லித் தருகிறேன். அறிந்தால் அவரை பற்றி முழுமையாக, அவரை பற்றி அல்ல, அவரையே நமக்கு தெரிய வேண்டும். சும்மா வெறும் மேலோட்டமான ஒரு இன்ஃபர்மேஷன் அல்ல, ஆழமாய் ஐ நோ யூ மீன்ஸ் டீப் ரிலேஷன்ஷிப். இயேசுவை பற்றி நமக்கெல்லாம் தெரியும், இயேசு எங்கே பிறந்தாருன்னு தெரியும், எப்படி வளர்ந்தாருன்னு தெரியும், அவருடைய அப்பா யாருன்னு தெரியும், அம்மா யாருன்னு தெரியும். ஆனா இயேசுவை தெரியுமா? அதனாலதான் யோவான் சொல்றாரு, அவர் எனக்கு தெரியாமல் இருந்தே. அவர் அப்பன் தெரியவே தெரியாது, ஆனா அவர் என்னை விட முன்னில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்க வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்க வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டியை வெட்ட வேண்டும், நல்ல அவரோட பேச வேண்டும், அவரோடு தங்க வேண்டும், நல்ல கொஞ்ச வேண்டும். நீங்க ஆட்டுக்குட்டியை அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு செல்ல பேர் வைக்க வேண்டும், உங்கள் சத்தத்தை அந்த ஆட்டுக்குட்டி கேட்க வேண்டும். நான் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம், நிறைய ஆட்டுக்குட்டி வச்சு நாடு வச்சு ஆடு பண்ண இருந்தது மந்தை. அதுல ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் ரொம்ப செல்லமா அந்த பசங்க வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க, குட்டி ஆடு. அந்த வீட்டுக்குள்ளேயே சுட்டி இருந்தது. அதுக்கு ஒரு பேர், என்ன பேர்? செவல. என்னது? செவலை. செவலைன்னா செகப்பாக்கு, செகப்பாக்குற ஆட்டு பேர் செவலை. இன்னும் ஒரு சில ஆடுகளுக்கு என்ன பேர் இருப்பாங்க? கருப்பாக்கு என்ன பேரு? கருப்பி, கருப்பாய். செவலை, இந்த ஆட்டின் பேர் செவலை. செவலை அப்படின்னு அந்த ஆடு அப்படி ரொம்ப செல்லமாக வருகிறது. பேர் வைக்க வேண்டும், உங்களுடைய ஆட்டுக்குட்டி நீங்க பேர் வைக்க வேண்டும். பிரியமானவர்கள், நீங்க நிறைய சமயத்துல நாம் நிறைய தியாலஜியாக ஆழமான விஷயங்களை படிக்கிறோம், ஒழிய மேலோட்டமாக ஒரு சின்ன சின்ன அழகு செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை நான் மறந்து போகிறோம். இந்த வீடு நல்லா கட்டிருக்கீங்க, இந்த வீட்டுக்கு இந்த ஃபால் சீலிங் போட்டு போடும்போது என்னவா இருக்கு? இந்த வீடு அழகாக நல்ல ஸ்ட்ரக்சர் போட்டதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா ஒரு தொட்டு ஒரு பட்டி போடுவாங்க தெரியுமா? பட்டி, பட்டி போடுறதா தெரியுமா? வீடுகளுக்கு பட்டி போடுவாங்க. நல்ல சிமெண்ட் எல்லாம் பூசினதுக்கு அப்புறம் வளவழன்னு ஆக்குறதுக்கு என்ன செய்வாங்க? பட்டி போடுவாங்க. பட்டி இல்லாமலேயும் அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனால் அழகு செய்வது என்னது?
பட் யாராவது கம்ப்ளீட் பண்ணலையோ, பட்டி போடாத வீடுலாம் கூட கேட்பாங்க, இல்லை பாட்டி கம்ப்ளீட் பண்ணலையா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கோ, பட்டி போடுறதுக்கு அப்புறம் ஓ முடிச்சிட்டீங்க, நோ சூப்பர். திருச்சபையில் சின்ன நம்ம நிறைய ஆழமான விஷயங்களை நிறைய சமயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சின்ன ஒரு விஷயம், ஆட்டுக்குட்டி வளருங்க சின்ன விஷயம், ஆட்டுக்குட்டி கூட பேசுங்க ரொம்ப சின்ன விஷயம், ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பேர் வைங்க சின்ன விஷயம். ஆண்டவர் நமக்கு எல்லாம் செல்ல பேர் வச்சிருக்கேன், ஆமாவே எல்லாருக்கும் செல்ல பேர் வச்சிருக்கேன், எல்லா நிறைய செல்ல பேர் வச்சிருக்கேன். நீங்கள் என் மந்தை, நான் உன்னுடைய மேய்ப்பன், நீங்க என் ராஜகுடி, நான் நீங்க என்னுடைய கிளைகள். ஆண்டவர் நிறைய செல்ல பேர் நம்ம வச்சுதான் கூப்பிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு நான் வச்சிருக்கிற பேர் என்ன, ஆட்டுக்குட்டிக்கு நாம என்ன பேர் வைக்கணும், செல்ல பேர் வைங்க. இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்துல நீங்கள் ஒரு செல்ல பேரை வச்சு கூப்பிடுங்க. நிறைய பேர் ஏசு ஆண்டவரே பாருங்க, ஒரு பிறவி குருடன் இருந்தார், அவன் ஆண்டவரை செல்ல பேர் வச்சு கூப்பிட்டா என்ன செல்ல பேரு, அப்பதான் ஆண்டவர் வீட்டு பார்த்தார். தாவீதின் மகனே செல்ல பேரு, தாவீதின் மகனே இயேசுவே, தாவீதின் மகனே ஒரு செல்ல பேர், நாசரேத்து இயேசுவே செல்ல பேரு. நீங்க என்ன பேர் வைக்க போறீங்க இன்னைக்கு, இயேசு ஆண்டவருக்கு ஒரு செல்ல பேர் வைங்க. நீங்க தியானத்துல நீங்க எப்பெல்லாம் அவருக்கு அவரை பத்தி பேசணுமோ, அவரை பத்தி கேட்கணும், ஒரு செல்ல பேர், குருட்டி பேர், இயேசப்பா என்ன வேணும் மேடம், ஆட்டுக்குட்டியே, இயேசுவே என் தெய்வமே, தாய் மாணவரே, என்ன செல்ல பேரும் வைங்க. அந்த ஆட்டுக்குட்டி நல்லா வளருங்க, அதை நாம் பலி கொடுக்க வேண்டும், பலி கொடுத்த ரத்தத்தை நாம் வெளியில பூச வேண்டும், நல்லா சாப்பிட வேண்டும் வெளியிலும், அது அடையாளமாக இருக்கணும். காரணம் உங்கள் வீட்டினுடைய கொள்ளை நோய் உங்களை நெருங்காமல் இருக்க நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் பூசுங்க, அப்போது உங்கள் வீட்டில் தொல்லையும் கொள்ளையும் வராது. இயேசுவினுடைய ஆட்டு, இயேசுவினுடைய அந்த ரத்தம் தோய்க்கப்பட இடம் இருக்கும். இன்னைக்கு நான் உங்கள் காலையில் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த முத்திரையை, இன்னே அந்த வீட்டுக்கு போன முத்திரையை நான் உங்கள் காலையில் ஆரம்பிச்சேன். என்னது இந்த முத்திரை, இந்த முத்திரை இயேசு எனக்கென்று தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிற முத்திரையும், என் நெற்றியில அவருடைய முத்திரையும் சேர்த்து போட போகிறேன் என் சிந்தனை ஆசிர்வதி ஆண்டவரே. எப்படி வீட்டு வாசல் ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு முகத்திலையும் ஒரு முகத்தை பார்க்கும்போது அதனுடைய வாசல் கண்களாக இருக்கிறது, வாயால் முகம்தான் நம் உள்ளத்தினுடைய வெளி அடையாளமாக இருக்கிறது. இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அல்லது சோல், உள்ளத்தினுடைய முக அழகுதான், முக வெட்டு தான் உள்ளத்தை நமக்கு வெளிக்காட்டும். உள்ளத்துல சோகமா இருந்தாலும் முகத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் ஆண்டவர் வாசல் சொல்லுது, ரத்தத்தை எங்க பூசுங்க, முதல்ல வாசல்ல போடுங்க. எது வாசல், ஒரு உடம்புக்கு எது வாசல், முகம், இதயம், இதயத்துக்கு எது வாசல், முகம். முகம் தான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும், சோகமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் எது காட்டி கொடுக்கும், முகம் முகம் காட்டி கொடுத்துரும். சோகம் பார்த்தா எந்த பகுதி தெரியுமா, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம், நீங்க சோகமா இருக்கீங்க கண்ணில் கண்டுபிடிக்கலாம். இன்னும் நீங்க கண்ணை கண்ணாடி போட்டு கூலி கிளாஸ் போட்டு மறைச்சிட்டீங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த தாடை இருப்பாருங்க அப்படியே தொங்கு தொங்கு, இந்த உதடுகள் சுருங்கி தொங்குனதுனால கண்டுபிடிச்சா சோகமா இருக்காங்க, இந்த தொங்கு இங்க இருக்கும் அப்படி தொங்கு. நல்ல கோபமா இருக்கீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், இது இருக்கு பள்ளி கழிக்க மாட்டீங்களா, இருக்கும் கோபமா இருக்கேன் கண்டுபிடிச்சிடலாம். அதனால நம்ம எப்போதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் முக பாவனங்கள் எல்லாம் கேட்கலாம். இன்னொரு விஷயத்தை சொல்லி தருகிறேன், முகத்தை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்கிறீர்களோ அதே மாதிரி உங்களுடைய உள்ளத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்கு, சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டீங்க, நீங்க என்ன செய்ய பர்பஸா வேண்டும் என்றே நீங்கள் சிரித்துக் கொண்டிருங்கள், பர்பஸாவே நீங்க சிரிங்க. அதனாலதான் தமிழ்ல அந்த பழமொழி கூட இடுக்கன் வருங்கள், நல்லா சிரிங்க, அது ரொம்ப ஈஸியா சொல்றாங்க, நல்லா ஒரு பேனா நல்லா கடிங்க, அப்படி கடிச்சிட்டீங்கன்னா அப்ப இந்த உதடுகள் என்ன செய்யும், உதடுகள் என்ன செய்யும், விரியும், விரியும் போது ஆட்டோமேட்டிக்கா மூளைக்கு ஒரு மெசேஜ் போகும், என்னன்னா நம்ம சிரிக்கும் போது நம்ம சந்தோஷமா இருந்தாதான் சிரிப்போம். இப்போ இந்த உதடுகள் நல்லா விரியும் போது மூளை என்ன நினைச்சுக்கோன்னா, என்ன இல்ல முதல்ல சிரிக்கிறமா தெரியுது, உடனடியாக ஒரு ஹார்மோன் செரோட்டோனின் என்ற ஒரு ஹார்மோன் கிரியேட் பண்ணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், சிரிப்போம். நீங்க முகத்தை வச்சுக்கணும், அதனால ஆண்டவர் சொன்னார் நீங்க நோன்பு இருக்கும்போது முகத்தை நல்லா கழுவும், அதல்ல ஏன் தெரியுமா, நீங்க முகத்தை கழுவாங்க, நீங்க ஃபாஸ்டிங்ல நான் முகத்தை கழுவாம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், சோகமா என்ன வெடிஞ்சி, இப்ப நல்ல முகத்தை கழுவி நல்லது தலைக்கு எண்ணெய் பூசி கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டு அப்படி இருந்தா தும்மூடி இருந்தா நீங்க எவ்வளவு பசியா இருந்தாலும் உங்களுக்கு பசி தெரியாது, காரணம் உங்கள் முகத்தை வைத்து உங்கள் உள்ள மதிப்பீடுகளை கொடுக்கும். அப்ப உங்களுடைய முகத்துல ஒரு முத்திரை போடுறீங்க, ஃபர்ஸ்ட் முத்திரை இன்னைக்கு ஜெபத்தை கத்துங்க, ஒரு முத்திரை, இதோ எனக்கு கொடுக்கப்பட்ட தனி முத்திரை, இயேசுடைய முத்திரை சிலுவை, அது ரெண்டுத்தையும் என்னுடைய வீட்டு வாசல்ல போட போகிறேன். என் வீட்டு வாசல் இது
ஒரு முகம் எது ஒரு ஒரு உடலுடைய வீட்டு வாசல் முகம். அப்ப முகத்துல நேத்தியில் அவர் போடுறது என் சிந்தனை எல்லாம் ஆசீர்வதிக்காண்டவரே. அடுத்து இன்னொரு முக்கியமான டோர் ஒன்று இருக்கு, அடிக்கடி திறக்கிற ஒரு டோரு, ஆட்டோமேட்டிக் டோரு. என்னது? அதனால ஆண்டவர் சொன்ன நீங்க ஜெபம், அவர் அம்மா போன வாரத்திலேயே ஒரு ஜெபம் கூட்டம் ஏதோ ஒரு யானை கொடுக்கும் அம்மா டவுட் கேட்டாங்க. ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் ஃபாதர், ஃபாதர் உள்ளறைக்கு சென்று ஜெபம் செய்ய சொல்றாங்க. ஃபாதர் எங்க வீட்டுல ஒரே ரூம் இருக்கு, நான் ஜெபம் பண்றதே வேணாமா? அவங்க நினைச்சாங்க உள்ளறைக்கு சென்றுன்னு உடனே ஒரு ரூம் தான் இருக்கு, அவ ஜெபம் செய்ய வேண்டியது. அந்த மாதிரி சாதாரணம் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப உள்ளறை என்றால் என்ன? இதயத்துக்கு உள்ள போங்க, ஜெபம் பண்றவங்க எல்லாம் உங்க அறை என்ன, இங்க இருந்து கூட ஜெபம் பண்ணலாம். உள்ளறைக்கு அப்படியே கண்ணு மூடி அப்படியே மெதுவா உள்ளறைக்கு போய் கதவுகள் எல்லாம் சாத்தி, என்ன கதவு இது கொஞ்சம் கீழே வாங்க, என்னென்ன கதவுகள் இருக்கு நமக்கு? கண்ணு தோரம் மூடு, கண்ணுக்கு தோரம் கொஞ்சம் மூடு, அங்க இங்க பார்த்து பராட்டு பார்த்துட்டு இருக்காம கண்ணை மூடு. அப்புறம் முக்கியமான இன்னொரு டோர் இருக்கு, அடிக்கடி ஆட்டு திறக்கும், தூக்கத்தின் சமயத்தை திறக்கும், மத்த கண்ணு திறக்கும். என்னது? வாயத்தை நல்லா மூடு. அப்புறம் என்ன, எந்த கதவு மூடு? செடி என்ற கதவுகளை மூடு. அப்புறம் வாசனை என்ற கதவையும் மூடு. அங்க பிரியாணி வைக்கிறாங்களா, தியானத்துல சாப்பாடு எப்படி இருக்கோ எப்படி இருக்கோ, ஐயோ ஆண்டவரே பிரியாணி சாப்பிட்ற நல்லா இருக்குமே, மூக்கு கதவை என்ன செய்ய மூடு. அப்புறம் இன்னொரு கதவு இருக்கு இல்ல, நம்முடைய தொடு எல்லா தொடு உணர்வுகளையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். ஜெபம் பண்ணும்போது உள்ளறைக்கு சென்று கதவுகளை மூடிக்கொள்ளவும், உள்ளே சென்று கதவுகளை மூடிக்கொள்ளவும். என்ன செய்ய உங்களுக்கு ஜெபிக்கவும். அப்போ இந்த இடத்துல ஒரு சிலுவையை போடுங்க, முத்திரையை போடுங்க. நீங்க எந்த முத்திரையை போடுறீங்களோ இல்லையோ, ஒரு சிலுவை முத்திரையை வாய் மேல போடுங்க, போடுங்க பாப்போம். அப்போ என்ன வரும்? யாம் என்றாலா இல்லை என்றால் இல்லைன்ற வார்த்தை போடும். இல்லைன்னா லபா 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 லபான்னு பேசுங்க, பிரச்சனை வரும். ஒரு சில பாருங்க அளவு எடுத்து பேசுவாங்க, இது பேசலாமா போகணும் பாருங்க, எந்த டவுட் கேட்டாலும் அளவு எடுத்து பேசுவாங்க. அளவெடுத்து இதை சொல்லலாமா? ஏன்னா அவர் சேர்ல உட்காந்துருக்கு, ஆபீஸ் ஆபீஸ் அவருடைய அலுவலகத்துல இருந்து ஒரு சில விஷயங்களை அவர் சொன்னால் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும், அதெல்லாம் முழுமையாக இதா கேடுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. சபை குறிப்பில் இருந்து நீக்குங்க. இப்ப தமிழ்நாட்டுல அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன வார்த்தை? சபை குறிப்பில் இருந்து நீக்குங்க. என்ன இப்ப பார்த்தாலும் சபை குறிப்பு, சபையில பேச வேண்டாத விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, பேச வேண்டியது ஆவண சபை குறிப்பில் இருந்து நீக்குங்க. வேண்டியதுல சபை குறிப்பில் இருந்து பேசாத வேண்டிய விஷயங்கள் சபையில் பேசாது. அப்ப வாய் ஒரு டோரை போட்டா கரெக்டான விஷயங்கள் மட்டுமே பேசுவோம். ஹாலேலூயா. அப்போ டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு அச்சஸ் குழந்தைங்களுக்கு, சின்ன அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, அம்மா காலையில் எழுந்திரிச்சு ஒரு அச்சஸ் போட்டு எழுந்திரிமா, அர்த்தம் தெரியாமலே செஞ்சுக்கிடுவோம் நம்ம. பல சமயத்துல அர்த்தம் என்னன்னு தெரியல, இந்த திருச்சபை எதிர்க்காக இவ்வளவு விஷயங்கள் எழுந்திருக்குன்னு தெரியல. இன்னைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்லி கொடுக்கவா? ஓ, என் சிந்தனையே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அடுத்தது என் வார்த்தையிலே ஆசீர்வதி. இதனால தான் பிரச்சனை நிறைய வருது ஆண்டவரே. ஆமா தானே, ஏதாச்சும் நம்ம பேசிடுவோம். அதான் அந்த ஒரு நாள் அந்த நாக்குக்கும் பல்லுக்கும் சண்டை வந்துச்சேன். இந்த கதையை கேட்டிருப்பீங்க, நாக்குக்கும் பல்லுக்கும் ஒரே இது. அப்போ நாக்கும் இதுவும் சொல்லுது, டேய் நீ பாட்டு நீ எதையாவது பேசி வைக்காதரா, நாக்கு பல்ல பார்த்து சொல்ல, பல்லு நாக்கு பார்த்து சொல்லிச்சான், டே நாக்கு நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி வைக்காத, ஏன் சண்டை போடும்போது அவன் சொல்றான் நீ சொல்ற வார்த்தைக்கெல்லாம் பல்ல உடப்பாட்டான். அவன் சொல்ற முதல் வார்த்தை என்னது? பல்ல உடப்ப. நீ ஏதாவது சொல்லிட்டு போற, உடைக்கிறது யார? என்ன உடைய? தயவு செய்து உன் நாக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரு. அப்ப நாக்குக்கு ஒரு சீலை போட்டணும். என்ன சீலம்மா? சிலுவை சீலை போடுங்க இன்னைக்கு. அப்ப பாரு, நீங்க பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஒருத்தர் கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது சீல ஓபன் பண்ணிடுவாங்க. சீல ஓபன் பண்ணா அடுத்த பூசி வந்து சீல் போற வரைக்கும் பயங்கரமா பேசும். அதனாலதான் கணவன்மார்கள் பல சமயங்கள்ல நேற்று பார்த்தோம் லோத்து எங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு, நுழைவு வாயில உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்? அந்த அம்மா நாக்கு மேல ஒரு சீல போடல. கணவன் எங்க போனாரு? நுழைவாயில போயிட்டாரு. மாலை நேரத்தில் லோத்து ஊரினுடைய நகரத்தினுடைய நுழைவாயில போய் உட்கார்ந்து பாவமா தெருவு பார்த்துட்டு இருக்காரு. யார பார்க்க வேண்டிய நேரம்? தன் குடும்பத்தை பார்க்க வேண்டிய நேரத்தில் அனுப்பி, ஏன் அம்மா மாறாங்க, தன் பிள்ளைகள் ரெண்டு பேர் பிள்ளையும் தன் மனைவியும் சீல போடவில்லை. அதனாலதான் அவன் இழுத்து கொண்டு போய் ஆட வேண்டிய முடியல. அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, தியானத்தை வளர்ந்துருக்கீங்க, தியானத்துல மூணு நாளுக்கு அப்புறம் உங்க வார்த்தைகள் மாறலன்னு நான் வேஸ்ட்டு இப்படி போயிடுங்க. ஐயோ, என் நேத்துல நேத்தோட இன்னைக்கு எனக்கு நல்ல ஜெபம் பண்ண முடியுது. வெரி குட், ஸ்டே ஹியர்,
நாளைக்கு வார்த்தையெல்லாம் மாறிச்சு. ஸ்டேயா அவரோட தகுந்த இன்னைக்கு நான் நல்லா நல்லா பேச முடியுது, உங்களால நல்ல இனிமையான வார்த்தைகள் பேச முடியுது. கோபம் வந்தாலும் தக்கத்துல சொல்ல முடியுது. தங்கி கொள்ளுங்கள், அவரோடு தகுந்த உங்கள் வார்த்தைகள் அளவெடுத்து பேச முடியுது. எனக்கு உங்களுக்கு உங்கள் கணவன் மனைவி சின்ன சமயத்தில் இவ்வளவு நாள் பேசின ஒரு சில அழுக்கான வார்த்தைகள் எல்லாம் மாறி போகுது. ஸ்டேயர் ஆண்டவரோடு இருங்க, சீல் போட வேண்டும். முதல்ல சிந்தனைக்கு சீல், இரண்டாவது ரத்தத்தால் அவருடைய சிலுவை சீல. எங்க போறீங்க? வாய்க்கு போறீங்க. அடுத்தது எங்க போறீங்க? இங்க என்ன இருக்கு? இதயம் இருக்கு. அங்க என்ன அங்கிருந்து என்ன வருகிறது? அங்கிருந்து ரத்தம் தான் வரும். அறிவியல் மூலமாக அது ஒரு பயாலஜியில ஹார்ட் பம்ப்ஸ் த பிளட், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் சம் ஒரு சில சொல்லுவாங்க இதயம் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. ரத்தம் சுத்திகரிக்கிற உறுப்பு அது அல்ல, பம்ப் பண்ணி கொடுக்கும் அது அனுப்பும் எல்லா உறுப்புகளும். ஆனால் நம்ம என் பாவமே என் பாவமே இங்க சொல்றோம், நெஞ்சு நடிச்சு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதயத்துல இருந்து உணர்வுகள் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. உணர்வுகள், நல்ல உணர்வுகள். நம்ம ஐ லவ் யூ எங்கிட்ட சொல்ல சொல்றோம்? இடுப்புல தொட்டு ஐ லவ் யூ சொல்லுவோமா? வைத்த தொட்டு ஐ லவ் யூ இல்ல, எங்க சொல்றோம்? ஐ லவ் யூ. சாரி சொல்லும்போது ஐ லவ் யூ. அப்போ அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் எங்கிருந்து வருது? அப்ப அங்க என்ன செய்யுங்க? உணர்வுகளை கூட ஆண்டவரை சீல் போடுங்க. ஆண்டவரை என் உணர்வு நல்ல உணர்வுகளாக இருக்கட்டும். இங்க ஒண்ணு, வாயில ஒண்ணு, உணர்வுகளுக்கு ஒண்ணு. அடுத்தது எங்க போடுறோம்? காதலே ஒண்ணா அச்சு செல்வியே மாத்திட்டாங்களா? அச்சு செல்வியால கழுத்து, முதுகு, பேக்கு, கிட்னி அங்கெல்லாம் போடுறது இல்லை. எங்க போடுறோம்? இதன் மூலமா என்ன செய்யும்? என்ன இருக்கு? செயல்கள் இருக்கு. செயல்கள், செயல்களை கூட என்ன செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்? வேலை செய்ய போறோம். இன்னைக்கு காலையில இருந்து வேலை செய்ய போவீங்க. அப்ப இதுக்கு என்ன செயல்கள் ஆரம்பிக்கும்? இல்ல கரண்டில் தான். அப்ப என்ன செய்யுங்க? இங்க போட்டு இங்க சில போட்டு ஒரு இங்க ஒரு முத்திரையை போட்டுட்டீங்க. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் இந்த செயல்களை கூட ஆசீர்வாதம். சின்ன ஜபம் தான். எவ்வளவு நேரம் ஆகும் ரட்சிச்சு சொல்லி போடுறதுக்கு? எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் தான். ஆட்டுக்குட்டி வளர்க்க முடியும். ஆட்டுக்குட்டி வளருங்க. ஆட்டுக்குட்டி எங்க வளர்த்துறீங்க தெரியுமா? உங்கள் இதயத்துக்குள் வளருங்க. அவர் எப்போதும் உங்கள் இதயத்துக்குள் வளர்த்துருங்க. அதனாலதான் திருவழிப்பாடு டைம் ஆச்சு, முடிச்சுக்கலாம். திருவழிப்பாடு கடைசியாக பார்த்த திருவழிப்பாடு 22வது அதிகாரம், 22வது அதிகாரம், 22வது அதிகாரம், 1-2 வசனம். சீக்கிரமாக சீக்கிரமா படிங்க. பின்பு அந்த வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் நடுவே பாய்ந்து ஓடியது. ஆற்றின் இரு மருக்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் பன்னீர் கனிகளை தரும். அதன் இலைகள் மக்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் அங்கே இல்லாது. ஆண்டவர் உங்களுக்கு கனிகளை பெரிய ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். வருஷம் பூரா உங்கள் செயல்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் 12 கனிகள் இருந்துச்சு. அது ஒரு அது ஒரு 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 உருவகம். 12 என்பது ஒரு முழுமை. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அந்த ஆட்டுக்குட்டி வளர்ந்தப்பா, அந்த ஆட்டுக்குட்டி எங்க இடத்துல வளர்த்துட்டீங்கன்னா அந்த வாழ்வு தரும் தண்ணீர் அங்கிருந்து புறப்பெடுத்து வந்து தெருவெல்லாம் ஓடி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிகுந்த கனியை செழிப்பு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி என்ன செய்யுங்க? உங்களுடைய அந்த இயேசு என்ற செம்மறி குருவையா ஆண்டவரை வெள்ளத்தில் வைங்க. இன்னைக்கு அவருக்கு என் ஆண்டவரே உங்களை அவர் செல்ல பேர் வைக்க போறேன். அந்த ஆட்டுக்குடிக்கு ஒரு செல்ல பேர் வைக்க போறேன். அவரோடு நான் பேசுவேன். அவருக்கு நான் நிறைய சொல்லுவேன், என்னை பற்றி சொல்லுவேன். அவர்களை கதை கேட்பேன். நான் அவர் சொல்லுகிற விஷயங்களை கேட்பேன். அடிக்கடி பேசுவேன். முத்திரைகளை போட்டுக்கொள்வேன். அவர் ரத்தத்தினால் என்னை உடலை சீல் செய்வேன். காரணம் அவருடைய ரத்தமே என்னை பாதுகாக்கும். அதனால் நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம். நிறைய டைம்ல அதை சொல்லும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம், அந்த ரத்தம் தான் நமக்கு மீட்பு. சிலுவையிலிருந்து புறப்பட்ட அந்த ரத்தம் நம்மை சகல பாவங்கள் மீட்கும். 1 யோவான், 1 பேதுரு இவைகளை பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கும்.
இன்னைக்கு அவர்கிட்ட கேளுங்க, ஆட்டுக்குட்டியான செமர்பிரியான இயேசுவே, ரத்தத்தால் என்னை கழுவும், அப்போது எனக்கு கொள்ளை நோயும் வராது, தொல்லைகளும் வராது, மாறாக எனக்கு செழிப்பு, வருஷம் முழுச செழிப்பு இருக்கும். நெஞ்சோட கண்களை வைத்துக் கொள்ளுங்க. இந்த இதயத்தை ஆட்டுக்குட்டி வரதுக்கு மாதிரி ஏற்று அதை பணப்படுத்துங்க. ஆட்டுக்குட்டி நம்முள்ளத்தில் பிறக்க போகிறார், வரப்போகிறார். அந்த பலி பொருள் இந்த கண்மணி பலியில் வரப்போகிறார். இயேசுவே என்னை ஏற்றுக்கொள், நான் ஏற்றுக்கொள்ள என்று சிந்தித்தார். அன்னைக்கு பாடலோடு நீங்கள் அவரை வரவேற்றுக்கொள்ளும். சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த மாபெரும் உன்னதமான திருப்படி எல்லா பல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி அனைவரையும் அரவணைத்தாலும் அன்பு தந்தை, எங்கள் மீது மனமிறங்கி காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். தவறி செல்லும் எங்கள் இதயங்களை நீரே உமது உமது அன்பால் ஈர்த்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை ஏற்றும் வாழும் எல்லாமில்லை இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் துணை பெறுவதற்காக சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் மட்டும் மீறியப்பட்டவர்களை அகற்றி நாங்கள் நிலையற்றவைகளை மனத்தை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளை மேன்மேலும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே நாங்கள் ஒரே குரலை குரல் எழுப்பி நன்றாக சத்தமாக கரங்கள் தட்டி யார் குறித்த புகழ்ந்து பாடுவதாவது கரங்கள் தட்டிடலாம். ஆகவே இறைவன் அவளுக்கு
கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் வைப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொள்கிறோம். திருமணம் ஒழிய புரிய தகுதியற்றையும் நினைவு கொண்டிருக்கிறேன். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மதத்திலும் பங்கு கொள்ள வேண்டும், தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று காழ்மையோடு நாம் காணுகிறோம். இதை மாமல்லையும் பல்வேறுபடி திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் திருந்த பிரான்சிஸ் அவருடைய ஆசிர்வதி, எங்கள் பேராயர் அனந்தராயர் ஆசிர்வதி மாணவர்கள் மற்றும் என்னை ஆகிய குருக்கள் துறவியின் பொதுநிலைஞர் ஆகிய அனைவரும் மேற்கொண்டு இரண்டாம் நாள் ஞானமாக இன்றைய கலந்து கொண்டு உடைய அருள் ஆசிரியர்களாகவும் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசிர்வதையும் நாங்கள் பல விஷயங்களை என் உள் வாங்கிக் கொண்டு அந்த விதைகளை எல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் விதைகளை ஆழவச்சமாய் மாற்றிக்கொள்ளைகள் பறந்தார். நீ வந்திருக்கிறவர்கள் வெறுமனே சென்று விடாதவரை ஆண்டு உடைய அபிஷேகத்தை நிரம்பப்படுங்கள். அவர்கள் அவர்களாக என் பெரிய வாகனம் எழுப்பதை கூட்டங்களை உருவாக்கிறது மாட்டவர்கள் அநேகர் இவரை கண்டு மனமாய்கள் நாங்கள் அனைவரும் அன்பு நிலைகளை செய்கிறோம். உயிரிட்டு நம்பிக்கையோடு இருந்து போனைகள் சகோதர சகோதரிகள் யாரும் அடையாளம் மக்கள் அவ்வாறு அனுமதிக்கிறோம். அனைவரும் மீது இறக்கமாகி இறைவனின் தாயை மாற்றிக்கும் நரியால் உடைய யோசியை குறித்த போர்த்தவர்கள் இவ்வளவில் முகம் வந்தவராயிருக்கிறோம். பாதுகாவலர்கள் புனித தந்தை பிரான்சிஸ் எங்கள் மிஷன் தியானங்களை பாதுகாப்பு தோனியா தந்தை பியோ உடைய இரண்டாம் ஜான் போலாக அனைவரோடும் நம்ம இடையான வாழ்வின் பொறுமை கொண்டு திருமகணேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழையும் மறுநாடுமை கொண்டாடுகிறோம்.
பரிசுத்தாவின் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
செய்வோம். அச்சிஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை தரணும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். சும்மா சாப்பிடுங்க. ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சா? அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா? அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. நீங்கள் நேராக பாடல் பாடும் பொழுது சீக்கிரமாக சாப்பிட்டு நீங்கள் போய் விற்க செல்லலாம். ஆனால் 2 மணிக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.